உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல். இன்றைக்கு தேதி 27/7/2021, அதாவது ஜூலை மாதம் 27 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:30 ஆகிறது. நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இன்று அடுத்த 24 தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில், வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை இந்த குரல் பதிவுகளின் வாயிலாக நாம் தெளிவாக விவாதிக்கலாம். இவை ஒருபுறம் இருக்க, அதாவது வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஒருபுறம் அமைந்திருக்க, மறுபுறம் தென்மேற்கு பருவமழையும் அடுத்த 24 மேற்கு தொடர்ச்சி மழை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகும். மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைந்திருக்கிறது, அதாவது தென்மேற்கு பருவமழையின் வீரியம் குறைந்திருக்கிறது, ஆனால் தென்மேற்கு பருவ காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோலையார் அணை மாதிரியான பகுதிகளெல்லாம் கொஞ்சம் வலுவான மழையை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 இருக்கிறது. இவை தவிர்த்து மூணாறு சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் அடுத்த 24 பதிவாகலாம். எந்தெந்த இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் தெளிவாக விவாதிக்கலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், கடந்த 24 தமிழகத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அவற்றை ஒரு விரிவான பதிவாக இன்று காலையில் நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்திருந்தேன். அதன்படி பார்த்தோமையானால், கடந்த 24 கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய புவனகிரி சுற்று வட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக 77 அளவு மழை பதிவாக இருக்கிறது. வெப்பசலனத்தின் வாயிலாக இதை போன்ற காலகட்டத்தில் புவனகிரி சுற்று வட்டார பகுதிகளில் 77 அளவு மழை பதிவாக இருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரம் தொடர்பாகவும் இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்களுடன் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நாம் நேரத்தை அதிகமாக செலவு செய்யாமல் நேரடியாக காணொலிக்குள் சென்று விடலாம். இன்று அடுத்த 24 தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதே போல வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகள், சின்னக்கல்லாறு சுற்று வட்டார பகுதிகள், சோலையார் அணை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கோவை மாவட்ட தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சோலையார் அணை சுற்று வட்டார பகுதிகளில் ஓரளவுக்கு வலுவான மழையை அடுத்த 24 பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுவான மழை பதிவாகலாம். அவ்வப்பொழுது அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. முதல்ல நம்ம தென்மேற்கு பருவமழையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெப்பசலன மழை தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம். அதனால் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது வெப்பசலனத்தின் வாயிலாக. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பான விரிவான தகவல்களை முதலாவதாக இந்த விஷயங்களை முடித்துவிட்டு அதன் பிறகு நாம் தெளிவாக விவாதிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள், வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். தேனி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பெரியார் அணை சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 தென்மேற்கு பருவமழை பதிவாகும். இவை தவிர்த்து விருதுநகர் மாவட்டத்துடைய அந்த மேற்கு மழை பகுதிகள், அதே போல் தென்காசி மாவட்டம் மேற்கு மழை பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மிதமான மழை அல்லது லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. முட்டம் சுற்று வட்டார பகுதிகள், கோத்தமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கேரள மாநிலத்தில், குறிப்பாக வால்பாறைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இரட்டுப்பேட்டா சுற்று வட்டார பகுதிகள், பைனாவு சுற்று வட்டார பகுதிகள், மூணார் கோத்தமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில மலைப்பகுதிகளில் வலுவான மழை அடுத்த 24 பதிவாகலாம். அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ரன்னி வனப்பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதே போல் வயநாடு மாவட்டத்திலும் அடுத்த 24 மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாகும். கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகும். மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அதே சுழல்களை தொடர இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகிக் கொண்டுதான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை முன்பு இருந்த அளவிற்கு தென்மேற்கு பருவ காற்றினுடைய வீரியம் தற்சமயம் அதிகரித்து இருந்திராவிட்டாலும் தென்மேற்கு பருவ காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினால இந்தியாவினுடைய மேற்கு மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 24 மழை பதிவாகும். இவை தவிர்த்து தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த 24 வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளை இதை போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து
விடவே இயலாது. ஆகையினால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளில் மழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் சேலம் மாவட்டத்தையும் நம்மளால் தவிர்த்துடவே முடியாது. இதே போன்ற காலகட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் சேலம் மாவட்ட பகுதிகளில், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அங்குமிகமாக பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். கடலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அடுத்த 24 மணி நேரத்திலும் இந்த 24 மணி நேரத்திலும் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். இதை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்கள், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதிகள், குறிப்பாக காரைக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். தஞ்சை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தஞ்சை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். கடலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் புதுச்சேரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அங்குமிங்குமாக தான் அந்த மழை வந்து பதிவாகும். நேற்று ஓரளவுக்கு நல்லாவே மழை வந்து பரவலாக தான் பதிவாகியிருந்தது. நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருந்தது. சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மாநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும். அதாவது ஒரு பரவலான வெப்பசலன மழையாக அது இருக்காது சென்னை மாநகரை பொறுத்தவரையில். அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள், தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். ஒரு பரவலான கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவு அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஆனால் வெப்பசலன மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிக் கொண்டு தான் இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் இது தொடர்பான விஷயங்களை நாம் தெளிவாக விவாதிக்கலாம். இப்பொழுது 29 தேதி வாக்கில் வங்கதேசத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேற்கு வடமேற்கு திசையில் இந்தியாவினுடைய நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து செல்ல இருக்கிறது. அதாவது அடுத்து இது மேற்கு வங்கத்தை அடையும். அதன் பிறகு பார்த்தீர்களேயானால் இது ஜார்க்கண்ட் மாநிலத்தை அடையும். மத்திய பிரதேச மாநிலத்தையும் இது வந்து அடையும். அதனால் மத்திய பிரதேச மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பிறகு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ஆகஸ்ட் மாதம் முதல் வார இறுதியில் அல்லது மத்தியில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரையில் பதிவாகக்கூடிய வெப்பசலன மழையை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு இன்றைய அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால் 26/7/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 27/7/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி புவனகிரி கடலூர் மாவட்டம் 77 மில்லிமீட்டர், ஆத்தூர் சேலம் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், கீழச்சிறுவை கடலூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் 40 மில்லிமீட்டர், பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், லபைக்குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், அகரம் சிகூர் பெரம்பலூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், லால்பேட்டை கடலூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் 30 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், கங்கவல்லி சேலம் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், விரகனூர் சேலம் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 29 மில்லிமீட்டர், லால்பேட்டை ஆட்டோமேட்டிக் ரெயின்காஜ் கடலூர் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், ஐனாவரம் சென்னை மாநகர் 28 மில்லிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் 27 மில்லிமீட்டர், லாக்கூர் கடலூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், தொழுதூர் கடலூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், அம்பத்தூர் சென்னை மாநகர் 26 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் 25 மில்லிமீட்டர், வில்லிவாக்கம் ஆட்டோமேட்டிக் ரெயின்காஜ் திருவள்ளூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், சிதம்பரம் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன் கடலூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், ஆண்டிமடம்
மாவட்டம், அரியலூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், ஆனைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் 20 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியிருக்கக்கூடிய இணைப்பு முகவரிகள் மற்றும் தகவல்களை பயன்படுத்தி நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நமது முகநூல் பக்கத்திலும் அதை பதிவு செய்திருக்கிறேன். நமது இணையதளமான தமிழ்நாடு.com இணையதளத்திலும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரத்தையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். அவ்வளவுதான் தோழர்களை, இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.